அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பூண்டு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு கஞ்சியில் வந்து தேங்காய்பால், பாசிப்பருப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து செய்திருக்கனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது. என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூண்டு கஞ்சியோட நான் வந்து பருப்பு துவையலும் செய்திருக்கேன். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். பூண்டு கஞ்சி செய்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாசிப்பருப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே கப்பால் தான் நான் 3 கப் அளவுக்கு ரைஸ் அளந்து எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நீங்கள் அதிகமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பாசிப்பருப்பு வந்து அதிக நேரம் கருக்க விட்டுறாதீங்க. லைட்டாக வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு வந்து நல்லா கம கமன் வாசனை வருது. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதாவது 300 கிராம் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி வந்து பச்சரிசிலையும் சேர்த்துக்கலாம், புளுங்கல் அரிசிலையும் சேர்த்துக்கலாம். புளுங்கல் அரிசியில் செய்தோம் அப்படின்னா 8 மாத குழந்தையிலேருந்து தாராளமாக இந்த கஞ்சி கொடுக்கலாம். பச்சரிசியில் செய்தீங்க அப்படின்னா 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இந்த பச்சரிசியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தால் போதும். அரிசியை இப்போ நான் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கஞ்சிக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா கஞ்சி நல்லா குழைவாக கிடைக்கும். எந்த கப்பால் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பால் வந்து தண்ணி அளந்துக்கணும். நான் வந்து 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து 4 கப் இருந்தது. அதனால் நான் 16 கப் அளவுக்கு தண்ணி வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து லைட்டாக மட்டும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில் செஞ்சோம் அப்படின்னா இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து புளுங்கல் அரிசியில் கூட இதை செய்துக்கலாம். புளுங்கல் அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா 8 மாத குழந்தையிலேருந்து தாராளமாக இந்த கஞ்சி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த கஞ்சி. எதனால் நான் பச்சரிசியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, பச்சரிசி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிறு வலிக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன். இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 25 பூண்டுப்பல் மாதிரி நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கஞ்சி ரெடி ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம வந்து தேங்காய்பால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காய்பால் வந்து நம்ம கஞ்சியில் கடைசி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 மூடி தேங்காவை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கரைக்கிற மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தேங்காய்பால் வந்து அந்தளவுக்கு எடுக்க முடியாது. தேங்காய் பாலோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் அலசி நான் 1 கப் அளவுக்கு, அதாவது 1 மிக்ஸி ஜார் அளவுக்கு நான் வந்து தண்ணி அலசி இந்த தேங்காயோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. பால் வந்து 1/2 முடி தேங்காய் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க, நீங்கள் வந்து 1 தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 1 வயசுக்குள்ளே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தேங்காய் பாலையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் அரிசி, பூண்டு, பருப்பு இது 3 மட்டுமே வேக வச்சு கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சிக்கு தேவையான நம்ம துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையல் வந்து இந்த கஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு துவையல் தான் நான் அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து 1-7 பல் அளவுக்கு பூண்டை வந்து நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். பூண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 6-7 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதையுமே 1-2 நிமிஷம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும்.
அதிக நேரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா பருப்பு வந்து கரைஞ்சி போயிடும், துவையல் வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணக்கூடாது. பருப்பையும் வந்து ஒரு பிளேட்டில் உடனே மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும், அதனால் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துவையலுக்கு நான் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த துவையல் வந்து 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் ரெடி ஆகிடுச்சு, இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறமா வரமிளகாய், இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்து அப்புறமா தான் ஆட் பண்ணிக்க போகிறோம், பருப்பு அப்படியே வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குறக்குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நான் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு துவையல் வந்து எல்லா வகையான கஞ்சிக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பருப்பு துவையலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சி எடுத்துடாதீங்க, கொஞ்சம் குறக்குறப்பாகவே இருக்கட்டும், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. 4 விசில் விட்டு எடுத்திருந்தேன், ஏர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பச்சரிசியில் செஞ்சுருக்கனால லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும், நல்லா வந்து குலைவாகிடும். உங்களுக்கு அந்தளவுக்கு குலைவாக ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பருப்பு மத்தை வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கஞ்சி வந்து நல்லா குலைவாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லா குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வது தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் நான் வந்து கஞ்சியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறி போக போக இன்னும் நல்லா உங்களுக்கு திக்னஸ் ஆகும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் பூண்டு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு கஞ்சியை யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது, கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம பூண்டு ஆட் பண்ணியிருக்கனால பால் வந்து நல்லா ஊறும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து செரிமான சக்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு டெய்லி இந்த கஞ்சி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து சளி சரியாயிடும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் செரிமானம் ஆகாமல் கஷ்டப்படுறவங்களும் இந்த பூண்டு கஞ்சியை வந்து டெய்லியும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சீக்கிரமாகவே செரிமானமாகி நமக்கு பசி எடுக்கும், நல்ல பசி எடுக்கிற தன்மை வந்து இந்த கஞ்சிக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மழை டைமில் இந்த கஞ்சியை நம்ம வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து வேறு எந்த சாப்பாடுமே சாப்பிடணும் அப்படின்னு தோணாதுங்க, இதுவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு கஞ்சி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்லாம் அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.